இல்லையோன்ற இந்த படத்தினுடைய ஆடியோ லஞ்ச் வந்து ஏன் நின்றுக்குன்னா இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக சொல்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் படத்தை வெறுக்கிறார் லோகேஷ் கனகராஜ் என்னுடைய எதிரான படத்தை வெறுக்கிறார் அப்படின்னா அவருடைய படம் வந்து அவர் எடுக்கணும்னு நினச்ச பாணியில் அது போகலை ஒரு சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு ஸ்டில் எடுத்து வச்சுருக்காங்க அதை ஒரு போஸ்டர்னு போடுறாங்க அதுவும் இல்லாமல் அந்த ஹிந்தி போஸ்டர்லாம் அந்த ஒரு போஸ்டரை வச்சு ஹிந்தியில் மக்கள் படம் பார்க்க கூடுவாங்கன்னா சிரிச்சிட்டு போயிடுவாங்க விஜய் ரசிகர்களே வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க இப்படியாக லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இந்த லியோ யூனிட்டுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அவர் என்ன சொல்லிட்டாரு திட்டவட்டமாக ஆடியோ லாஞ்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் இதில் முக்கியமான காரணம் ஜெயிலர் வந்ததுக்கப்புறம் ஜெயிலருடைய ஆடியோவை பார்த்துட்டு அனிருத் மேலே ப்ரெஷர் போடப்பட்டதாகவும் நியூஸ் வந்துருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து உண்மையான தகவல் அனிருத் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அதில் வந்து மாசில் லோகேஷ் அவர்கள் நான் எதிர்பார்க்க பார்த்த ஆடியோ இல்லாத லான்ச்சிக்கு நான் ஏன் வரணும் அப்படின்ட்டு ஜெய்டர் அநிருத் அனிருத் வந்து லியோக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவர் கொடுத்துருப்பாரு சார் ஆனால் இதை பார்த்துட்டு எனக்கு வேற ஒன்று கேட்கணுன்றது விஜய் தரப்பு மேலே இன்னைக்கு இல்லை சார் என்னையிலேருந்தோ அவருடைய அப்பா விஜயை வந்து இயக்கியதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அது தானே எல்லாத்தையும் போய் கரெக்ட் பண்ணுறது அவங்க வேலை தானே சரி உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு எழுதுகிற அஜித் விஜய்னு அவங்க எழுதியிருக்காங்க அப்படி எழுதாதீங்க விஜய் அஜித்னு எழுத சொல்லியிருக்காங்கன்னு உங்களை மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே பதிவு பண்ணுறாரு அப்போ அங்கேருந்தே அவங்க கரெக்ஷன் ஆரம்பிக்கிறதுல விஜய் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு என்னை பற்றி யாரும் தப்பா எழுதுனாங்கன்னா நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேப் பதிவு பண்ணுறாரு ஸோ அவங்க வந்து அந்த கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும் அவங்களோட இமேஜை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் இளைய தளபதியை தளபதியாக மாற்றுறது இதெல்லாம் வந்து அவங்களோட இமேஜ் அவங்களோட ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது அவங்க அவ்வளோ க்ளியராக இருக்காங்கல்ல அப்போ அப்படிங்கும்பொழுது அந்த ஒரு அவங்க எதிர்பார்க்குற அந்த இமேஜ் அந்த இதில் அந்த ஜெயிலரில் உள்ள மியூசிக் மியூசிக் இதில் இல்லை அவ்வளோ பெரிய மியூசிக்கை பார்த்துட்டு இது அது பற்றில் மாற்றுங்க நீங்கள் மாசாக கொடுங்க அதை சூஸ் பண்ணாங்க இதை சூஸ் பண்ணுங்கன்ற இது ஒரு அழுத்தம் வந்துருக்கு அந்த மாதிரியான என்னுடைய நான் விரும்பி ஒரு ஆடியோ இல்லாத எல்லாம் நான் எதுக்கு வரேன்னு சொல்லி திட்டவட்டமாக இருந்துச்சுட்டார் இப்போ அவர் இல்லாமல் லியோவுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை லியோவில் வந்து லோகேஷ் கனகராஜ் இல்லைனா ஒன்றுமே இல்லை சார் சாதாரண விஜயப்படம் சாதாரண விஜயப்படத்துக்கு இன்றைக்கி என்ன மார்க்கெட்டு ஒரு முந்நூறு கோடி மார்க்கெட் அதுதான் அது வந்து அவர் காலங்காலமாக வச்சுட்டு தான் இருக்கிறார் முந்நூறு கோடி தமிழ் சினிமான்றது ரெண்டாயிரத்தி பத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் பதிவு பண்ணிட்டார் அது முடிஞ்சு போச்சு முந்நூற்றி இருபத்தஞ்சு கோடி அப்போயே பதிவு பண்ணிட்டார் இன்னும் இப்போவும் பதிமூன்று வருடம் நாங்களாக இன்னும் முந்நூற்றி இருபத்தஞ்சு கோடி அவங்க வரலை ஸோ அப்படியான ஒரு சூழல் தான் விஜய்க்கு நீங்கள் நூறு கோடியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த கமலஹாசன் அவர்களை சற்றுன்னு நானூறு கோடி கொண்டு போனார் அப்படின்னா அதுக்கு முழு முழு காரணம் வந்து கமலஹாசனுக்கு மிகப்பெரிய ஒரு வட்டம் இருக்கு அந்த வட்டத்தை தட்டி எழுப்புனது யாரு லோகேஷ் கனகராஜ் தான் அப்போ அப்போ இந்த லியோன்ற படம் ஐநூறு கோடி பிஸ்னஸ் எடுத்து வச்சுட்டு இவங்க முன்னூறு கோடிக்கு விஜய் மட்டும் வச்சு என்ன பண்ணுவாங்க லோகேஷ் கனகராஜ் மீன் அப்போ அப்படியான ஒரு ஆடியோ ஆடியோலன்ஸ்ல லோகேஷ் கணராஜ்லன்னா அது பட்டவர்த்தமா வழியில் தெரிஞ்சிருவான் அப்போ அதுக்கு பயப்படுறாங்க அதுதான் காரணம் முழு முதல் காரணம் அதுதான் ஏஆர் ரகுமான் கான்சர்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு மிகப்பெரிய கான்சர்ட்லாம் நடக்கும் பொழுது ஏன்னா போலீஸை கூப்பிட்டு போய் நீங்கள் காத்திருப்பு பட்டியலில் வைக்கிற அளவுக்கு ஆகுது அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த விஷயம் முடிஞ்சதுலேருந்து அடுத்த பத்து நாளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு தனிப்படை மாதிரி அதாவது தனிப்படை வந்து தெரிஞ்சு அமைக்கணும்னு அவங்களுக்குள்ளே ஒரு இன்டர்னலாக ஒரு தனிப்படை மாதிரி அமைச்சு எங்கெங்கெல்லாம் வந்து பெருங்கூட்டம் கூடுதோ அங்கே உள்ள லிஸ்ட்டெல்லாம் வாங்கி அந்த ஆடிட்டோரியம்ஸ் அந்த குரூப்ஸு அந்த மைதானங்களில் ஒரு லிஸ்ட்டை வாங்கி அந்த மைதானத்தின் கொள்ளளவு அந்த ஆடிட் ஆடிட்டோரியத்தின் கொள்ளளவு எவ்வளவோ அதில் தொண்ணூறு சதவீதம் தான் அளவு பண்ணணும் அந்த பத்து பர்சன்ட் பஃபர் வேணும்னு கேட்டிருக்காங்க அது போக லிஸ்ட்டை க்ளியராக கேட்டிருக்காங்க இங்கே ஆடியோ லைன்ஸில் நம்ம லியோ ஆடியோ லைன்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த கொள்ளளவை எட்டாயிரத்தி நானூற்றி ஷட்சம் தான் இவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாஸுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா எப்போவும் போல் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்கள் உள்ளே வருவாங்க இடம் கிடைக்கலாம் அங்கங்கே நின்று பார்த்துட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடணும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது அந்த மாதிரி ஏதோ உள்ள நின்று ஏதோ ஆகும்னு நினச்சிருக்காங்க இவங்களே ஆடியோ லஞ்சே பத்தாயிரம் ஆடியோ லஞ்சு நடத்துகிற ப்ரொடக்ஷன் கம்பெனியே கிட்டத்தட்ட பத்தாயிரம் பாஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அதை மீறியும் நம்ம தம்பிகள் விஜய் ரசிகர்கள் அவங்க ஒரு பத்தாயிரம் பாசம் அடிச்சு ஐயாயிரூவா ஐயாயிரம் வெளியில் வைத்துருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க ஒரு சாலிடான நம்பர்ஸ் கொடுங்கன்னு பொலிட்டி சாரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்டுருக்காங்க சார் அந்த நம்பர்ஸ் கொடுக்க முடியாமல் அது ஒரே காரணம் அதுவும் ஒரு காரணம் இதுதான் வெளியில் போயிருக்கு இன்னொன்று இந்த விஜய் ரசிகர்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரியாணி சாப் போடுற போடுறோம்னா போகிறாங்க பிரியாணி போடணும் போகிறோம் தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிதுன்னா போகிறாங்க இல்லைன்னா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே வந்து பாசம் வாங்கி விற்கிறாங்க சார் இவரும் ஒரு விஜய் ரசிகர் விற்பவரும் விஜய் ரசிகர் வாங்குறவரும் விஜய் ரசிகர் இது எவ்வளோ ஒரு 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 இது ஒரு வார்த்தையே இல்லை சார் இது எப்படின்னா ஏன்னா நான் ஒரு ரஜினசிகன் என் என் மனசார் இன்னொரு ரஜினி ரசிகன் அதை பண்ண நினைக்க மாட்டேன் என்னுடைய ஒரு உங்களே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ஜுக்கு என்னுடைய சொந்த தம்பிக்கு ஆடியோ லான்ச் பாஸ் இல்லை என்னால் இவ்வளோ தூரம் பேசி பாஸ் வாங்க முடியல உங்களே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் வாங்கி சும்மா கொடுத்தாரு அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த அன்னைக்கு என் தம்பி ரெடியாக இருந்தால் பத்தாயிரம் எடுத்துக்க ரெடியாக இருந்தான் ஏன்னா அவனுக்கு அதை பார்க்கணும் ஆனால் இது ஒரு இதுக்குன்னா ஒரு சு ஒரு சக விஜய் ரசிகருக்கு உங்களால் பாசு கொடுக்கும்போல ஐயாயிரூவா வச்சு வாங்கி நீங்கள் அதை வச்சு செலவு பண்ணணும் அப்படின்ற மனநிலையில் தான் இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க இது இப்படி இருக்கும் பொழுது ஏன்னா இப்போது இதை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான்கு இந்த அவங்களோட பழைய ஆடியோலஞ்சு ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா எல்லா ஆடியோ ஆடியோலஞ்சிலும் மூஞ்சு உடையப்பட்டு இல்லை கை கால்கள் உடையப்பட்டு அடிச்சு போலீஸ் அடிச்சு போலீஸ் கண்ணா அப்படின்னா திட்டி இப்படி தான் சார் வெளியில் வராங்க இவர் பொதுவாக என்ன பண்ணிருந்தாரு மேடையில் போய் என்ன அடிங்க என்னை எங்கள் ரசிகர்கள் அடிக்காதீங்க அது ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய இயக்கமாக இருந்து பண்ண முடியலையே அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய க்ரௌடுன்னுன்றதெல்லாம் வந்து இவங்களாக வந்து சொல்லிக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு க்ரௌடே வந்து ஆன்லைனில் தான் ஆஃப்லைனில் அவருக்கு ஒன்றுமே கிடையாது சார் ஆஃப்லைனில் அவருக்கு இருந்ததுன்னா அவர் ஓப்பனிங் காட்டணும்ல ஓப்பனிங் கிங் இன்றைக்கும் அஜித் தானே சார் அவர் படமும் இவர் படமும் ஒன்றா வரும்போது அஜித் படம் தானே அதிக கலெக்ஷன் வருது இவர் ஆஃப்லைனில் பெரியாளுனா அதில் காட்டணும்ல பாபாவினுடைய ஹைப்பில் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் பாபாவினுடைய ஹைப்பில் அரை பங்கு தான் லியோட இன்னைக்கு ஹைப்பு பாபா என்னாச்சு ஊருக்கே தெரியும் அதுதான் இன்னைக்கு லியோட நிலைமை யோசிக்க வைக்கிது ஏன்னா இவ்வளவு ஹைப்பெல்லாம் தாங்கி கொண்டு போற அளவுக்கு கிடையாது சார் அவங்க இவ்வளவு அவங்க தாங்கி கொண்டு போறது கிடையாது பின்புல வந்து வேற வேற காரணங்கள் சொல்கிறாங்களே இப்போ ரெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்கல ப்ளஸ் வந்து திமுக வந்து பின்புலத்துல இருக்கு அவர் விஜய் அரசியலுக்கு வர அந்த ரீசன்லாம் எப்படி பாக்குறீங்க ஜஸ்டிஃபை அது வந்து ஜஸ்டிஃபைடே கிடையாது சார் என்னை கேட்டிங்கன்னா விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு மாயையான ஒரு ஒரு தோற்றம் உருவாக்கிட்டு இருக்காங்க என்னன்னா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் இவரை வந்து தடுத்து நிறுத்துறதா ஒரு மாயையை உருவாக்கிட்டு இருக்காங்க எப்படி அவர் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் அவர் தான் கலெக்ஷன் எந்த பேஸ் ட்விட்டரில் வியூஸ் எடுத்துக்கோங்க அதாவது யூடியூப்பில் ட்ரெய்லர் வியூஸ் எடுத்துக்கோங்க அதுலேயும் அஜித் ரசிகர்கள் தான் அவங்களுக்கு மேலே நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி அவருடைய ஃபாலோவர்ஸ் ரஜினிகாந்த் ஃபாலோவர்ஸோட கம்மி சிவகார்த்திகேயன் ஃபாலோவர்ஸில் மூணுல ஒரு பங்கு என்ன சார் சொல்கிறீங்க ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் நம்பர் ஃபோனில் இருக்குது சார் எல்லாருக்கும் இன்டர்நெட் போது சார் நீங்கள் எடுத்து பாருங்கள் சிவகார்த்திகேயனோட ஃபாலோவர்ஸ் தனுஷுடைய ஃபாலோவர்ஸில் மூணில் ஒரு பங்கு நான் ஒரு திராணி இருக்கிற ஒரு ரசிகர் நான் இப்போவும் கூப்பிட்டு தான் இருக்கிறேன் முன்னாடி வந்து உங்கள் நம்பர்ஸ் எடுத்து வச்சு என்கிட்ட பேசுங்க நீங்கள் முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ணுங்க சார் ஒரு நம்பர்ஸ் கிடையாது ஆனால் அந்த வசனங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அவர் நம்பர் ஒன்றில் இருக்கார் அவர் மேலே போயிட்டார் இன்றைக்கி ரஜினி இதெல்லாம் சொல்லிவிட்டால் முடிஞ்சு போச்சுல இதே நூறு பேர் ஆயிரம் தடவை உக்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பத்தாயிரம் பேர் நம்பிட மாட்டானா இப்பவும் இதே தான் சொல்ற பிரச்சனை அவங்க மேலே இருக்குது அவன் தெளிவாக எழுதுறான் சமன் ஸ்க்ரீன் ஷூட்டோ என்ன எழுதுகிறான் அப்படின்னா ஓவர் ஃப்ளோயிங் பாசஸ் அப்படி அப்படின்னு எழுதுகிறான் என்ன ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பா பாஸ் வந்தாலே இன்றைக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுறான் முடியாது அதான் நான் முதல்லே சொன்னேன் அப்போ அது முடியாதுன்னு சொல்லுது ஓவர் ஃபுளோ ஓவர் ஃப்ளோயிங் பாசஸ் இதுக்கு எந்த பொலிட்டிக் பிரச்சனை கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்றா அப்புறம் அதையும் நீங்கள் எடுத்துக்கிறாமல் இல்லை இல்லை பொலிட்டிக்கல் ப்ரெஷ்ஷாக தான் காரணம் காரணம் நீங்கள் அதே ஒரு அரசாங்கமே எங்களை கண்டு பயப்படுகிறது ஒரு அரசாங்கமே ஒரு தனி மனிதன் கண்டு அந்த தனி மனிதன் விஜய் அப்படி இப்படின்னா நீங்களே சொல்லிட்டு தான் எப்படி அவங்க ஒரு முரண்பட்ட ஒரு மூட்டை அந்த மூட்டையில் அவங்க எல்லாரும் அவங்கள அவங்களே வந்து உள்ளே பூட்டிக்கிட்டு அந்த மூட்டையே கயிறு வச்சு அவங்களே கட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க ஊரில் இருக்கவனுக்கு பூரா கிடையாதுன்னு நினச்சா இப்படி இப்போ நாங்களாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அப்போ நம்ம அது உண்மையை வெளியில் சொல்கிறோம் இதில் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் देविए क्रा सर